நாராஜ் அவர் நாராஜ் இந்த பக்கம் வந்து எங்கப்ப நாராஜ் இருக்காரு நாராஜ் வணக்கம். இந்திய குடியரசு கட்சியின் தலைவர் டாக்டர் சேகு தமிழரசு அவர்கள் இன்று மையத்தில் இணைந்திருப்பது எங்களுக்கு பெருமை சேர்க்கிறது. எங்கள் குடும்பத்தை பெரிதாக்கி இருக்கிறார். அவர் வந்து சகோதரத்துவத்துடன் இங்கே நம் கட்சியுடன் இணைந்து அலையன்ஸ் இப்போ தான் கையெழுத்து போட்டிருக்காரு. கூட்டணி கூட்டணி ஓ உங்களுக்கே கேட்கலையா? சரி சரி, நான் மைக் இருக்குன்னு நினச்சி பேசிட்டேன். இது கூட்டணி. அவர் இங்கே வந்து எங்களோட அனுபவம் மிக்க பழுத்த ஒரு அரசியல்வாதி எங்களுடன் வந்து சேர்த்திருக்கிறார். அவரை அன்புடன் வரவேற்கிறது மக்கள் நீதி மையம். மக்கள் நீதி மையத்தின் தோழமையை தான் தேர்ந்தெடுத்த காரணங்களை அவரே சொல்வது தான் சிறப்பாக இருக்கும். நன்றி, நீங்கள் பேசுங்க. வர இருக்கிற நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் தமிழகத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிற 18 தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் இந்திய குடியரசு கட்சி மக்கள் நீதி மையத்தை ஆதரிப்பதென முடிவெடுத்திருக்கிறோம். மக்கள் நீதி மையத்தினுடைய தோழமையோடு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்தில் ஒரு தொகுதியிலும் சட்டமன்றத்திலே 3 தொகுதியிலும் நாங்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பை பெற்றிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் வேண்டும். அந்த மாற்று அரசியல் மக்களுக்கான அரசியலாக நலிந்த எளிய ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய நலன் சார்ந்த அவருடைய உரிமை சார்ந்த ஒரு அரசியலாகவும் அதே நேரத்தில் தமிழக மக்களுடைய உரிமைகளுக்கு போராடுகிற ஒரு அரசியலாகவும் இன்றைக்கு மக்கள் நீதி மையம் முன்வந்திருக்கிறது. ஆகவே மக்கள் நீதி மையத்தினுடைய நிறுவனர் தலைவர் கலைச்செல்வர் திரு கமலஹாசன் அவர்களை இன்றைக்கு நேரிலே சந்தித்து எங்களுடைய ஆதரவினை வழங்கி அவர்களோடு தோழமை கொண்டு இந்த தேர்தலில் போட்டியிட்டு ஒடுக்கப்பட்ட நலிந்து மக்களை ஒருங்கிணைப்பதில் இதற்கு ஆதரவாக திரட்டுவதில் அவரோடு அணி சேர்ந்து இந்த தேர்தலை நாங்கள் கலந்து காண்கிறோம். இன்றைக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை அவருடைய வேட்பாளர் பட்டியல் நாளையோ அவருடைய உசிதப்படி எப்போது அறிவிக்கிறாரோ அப்போது எங்களுக்கான தொகுதிகள் அதனுடைய வேட்பாளர்கள் இவர்களை எல்லாம் நாங்கள் அறிவிப்போம். அவருடைய கட்சியும் இந்த தேர்தலுக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. எங்களுடைய கட்சியும் பல தேர்தலை சந்தித்திருந்தாலும் பல முறை நாங்கள் தோழமை கட்சியினுடைய அந்த சின்னங்களை பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போதும் தமிழகத்துக்கு அறிமுகமான மிக குறைந்த காலத்திலேயே சாதாரண ஒரு சாமானியனுக்கு கூட இவருடைய போட்டிகளுக்குரிய நம்முடைய கமலஹாசன் அவருடைய மதிப்பிற்குரிய அவருடைய சின்னம் இன்றைக்கு கிராமங்களுக்கும் பரவி இருக்கிறது. எனவே அந்த சின்னத்திலேயே எங்கள் வேட்பாளர்களும் போட்டியிடுவார். இல்லை, அதை வந்து இப்போது உங்களிடையே அது இப்போதைக்கு அறிவிக்க முடியாதது. அது நாங்கள் இருவரும் சேர்ந்து எப்போ அவர் வேட்பாளர் பட்டியலில் அறிவிக்கிறாரோ அப்போ எங்களுடைய தொகுதிகள் எங்களுடைய வேட்பாளர் முன்னுரிமை தலைமை தாங்குகிற கட்சிக்கு தான். நாடாளுமன்றத்தில் 1 தொகுதியும் சட்டமன்றத்தில் 3 தொகுதியும் மக்கள் நீதி மையம் எங்களுக்கு முன் வந்து பெரு உகையோடு வழங்கியிருக்கிறது. அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம்.
மற்ற கட்சிகள் இன்றைக்கு அதிகார அரசியலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. பதவி அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எங்களை விட நீங்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உறுதியாக மக்கள் நலம், அதிலும் தமிழக மக்கள் நலம், தமிழக மக்கள் உரிமை, அது மிக குறிப்பாக எளிய நலிந்த அந்த மக்களுடைய உரிமை என்கிற வகையில் ஒரு மாற்று அரசியலை திரு கமலஹாசன் அவர்கள் இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார். அதில் என்ன ஐயம்னு நீ கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். இதில் கட்சிக்கு நேர் எதிர் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அதை அடையாளம் தெரிந்து கொள்வது, மக்களோடு சேர்ந்து இயக்கம் காண்பது, அதை இன்றைக்கு அவர் செய்து கொண்டிருக்கிறார். மக்களுக்கான அரசியல், மக்களோடு இணைந்து மக்களை நல்வழிப்படுத்துகிற, ஒருமைப்படுத்துகிற, அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடுகிற அப்படிப்பட்ட ஒரு அரசியல், அதைத்தான் இன்றைக்கு அவர் முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு அதிமுகவினுடைய தலைவர் இன்றைக்கு அவர்கள் இல்லை. அப்போது திரு கமலஹாசன் அவர்கள் கட்சியும் தொடங்கவில்லை. கட்சி இப்போ வந்திருக்கு. இந்த தேர்தலெலாம் முதல்ல அவர் சந்திக்கிறார். இன்றைய சூழ்நிலை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை இப்போ நீங்கள் நானே சொல்கிறேன். நாளை வந்த உடனே இப்போ வந்து நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் எங்களுக்கு உரிய போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதனால் இதுவே வந்து அந்த அவருடைய முதல் அடியை, இந்த மக்களுக்கான குரலையும் சேர்த்து ஒலிக்கிற ஒரு குரல் இல்லையா? அதனால் இது மாற்று அரசியல் தான். நாங்கள் நீங்கள் அதாவது இல்லை, நாங்கள் வந்து எங்களில் உறுதியாக பாஜகவை ஆதரிக்க மாட்டோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்திருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே நான் இருந்தபோது கூட இரண்டு முறை அன்றைக்கு பொதுச் செயலாளராக விளங்கிய, முதலமைச்சராக விளங்கிய அம்மா அவர்களிடமிருந்து ரெண்டு முறை நான் விலகியிருக்கிறேன், தனித்தும் போட்டிட்டிருக்கிறேன். அதனால் பாஜக கூட்டணியை நாங்கள் ஒருபோதும், அம்பேத்கரியவாதிகள் கொள்கை ரீதியாக ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதை ஒப்புக்கொள்ள மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்பதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சந்தர்ப்பம் வந்தேன். இப்போ வந்து நான் வந்து இப்போ நேரடியான நான் இது வந்து நாங்கள் சேர்ந்து கொடுக்குற ஒரு செய்தியாளர் சந்திப்பு. அதனால் இந்த கூட்டணி பற்றி தான் நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் வந்து என்ன, அவங்களை வந்து முழுக்க முழுக்க முரண்பாடுகள் நிறைந்த ஒரு கூட்டணி தானே. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேறு மாநிலத்தில் காங்கிரஸ் ஓட்டிருக்கா இருக்கா இல்லையே? இங்கே வந்து ஒரு கட்சி கூட்டணி, அப்புறம் இன்னொரு மாநிலத்தில் ஒரு கூட்டணி, இன்னொரு மாநிலத்தில் ஒரு பேசி, இங்கே ஒரு இன்றைக்கு 10% இடம் கொடுக்கப்பட்டு அதில் ஒட்ட கருத்து இருக்கா? திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டிட்டு இருக்கிற எல்லா கட்சிக்கும் ஒத்த கருத்து இருக்கால, இல்லை வேறு எல்லாத்துலேயும் ஒத்த கருத்து இருக்கா இல்லையே? அது முரண்பாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டணி தானே, பதவி அரசியலுக்கான, அதிகார அரசியலுக்கான ஒரு கூட்டணி தானே. இன்றைக்கு தமிழகத்தில் இது ஒரு மாற்று அரசியல். மாற்று அரசியலை மக்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். மக்கள் அப்படிப்பட்ட ஒரு மாற்று அரசியல் வருமா தமிழகத்தில்? வந்து கடந்த கால அரசியலிருந்து ஒரு மாறுபட்ட அரசியல், ஒரு முற்போக்கு அரசியல் அது வருமான இன்றைக்கு பல இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். அதற்கான ஒரு வடிகாலாக, அதற்கான ஒரு தேர்வாக இன்றைக்கு மக்கள் நீதி மையம் இந்த அணியை திரட்டிருக்கிறது. அதைத்தான் நான் கேட்குறேன். இப்போ திமுக இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் இதை ஏற்றுக்குதா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்குதா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்றுக்குதா? ஏற்றுக்கிறாங்களா? அப்போ ஏற்றுக்கிட்டா ஏன் வேற மேற்கு வங்காளத்தில் என்ன வேறு நிலைமை, கேரளாவில் ஏன் வேறு நிலைமை? திரு கமலஹாசன் அவர்களைப் போலவே இந்தியாவில் பல மாநிலங்களில் பல ஆளுமைகள், பல அரசியல் கட்சிகள், பல களம் கண்டவர்கள் தனித்து போட்டியிடுகிறார்கள். ஆகவே அங்கேயும் ஒரு மாற்று அரசியல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை, டெல்லியில் மாற்று அரசியல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வாய்ப்பு வருகிற போது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கும்.